ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் முடக்கத்தான் கீரை தோசை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் முடக்க முடக்கத்தான் கீரை ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்சு முடக்கத்தான் கீரையை சேர்த்துக்கோங்க பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இதிலே ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையம் அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா மையம் அரைச்சாச்சு இதை தோசை மாவு தோசை மாவில் சேர்த்துக்கோங்க தோசை மாவு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து அதெல்லாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு மாவு ரெடியாக இருக்குது இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பில் வந்து தோசை தவா வச்சுருக்கேன் தவா வந்து சூடாகட்டும் இந்த தோசை வந்து அவ்வளோ நல்லதுங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா மூளை நோய் வந்து மூளை நோய் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த தோசை எடுத்துக்கிட்டிங்கன்னா மூளை நோய்க்கு வந்து அவ்வளோ நல்லது மூட்டு வலிக்கு வந்து நல்லா மருந்துங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த கீரை கிடச்சா அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி தோசை செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கீரையோடய வாசமே இருக்காது இப்போ தோசை வந்து நல்லா ரெடியாகிடுச்சு அவ்வளோதாங்க நம்மளுக்கு முடக்கத்தான் கீரை தோசை ரெடி இந்த தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி கார சட்னி ரெண்டும் வச்சுக்கிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய மா ரெசிபி சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ